ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் கார சட்னி. ஒரு 5 நிமிஷத்தில் 2-3 பொருட்களை மட்டும் வச்சு நல்ல காரசாரமான கார சட்னி இட்லி தோசைக்கு எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். சமைக்க தெரியாதவங்க கூட ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சட்னியை செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சட்னி இது. முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை அதே மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 1 கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க, இல்லைனா டக்குன்னு கருகிடும். சட்னி நல்லா கலர் வரதுக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 முறை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி நல்லா கொதித்து சுருங்கி வரும் அப்படின்றதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னியை மீடியம் ஃப்ளேமில் 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. சட்னியை ரொம்பவும் தொக்கு மாதிரி ஆக்கிடாதீங்க. சாதாரணமாக நம்ம தக்காளி சட்னி எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். பாருங்கள், 1-3 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், 5 நிமிஷத்தில் அதிக பொருட்கள் இல்லாமல் ஒரு சூப்பரான கார சட்னி தோசைக்கு நாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த கார சட்னி தோசை கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி நீங்கள் 1 முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.